Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Yonakapura COVID-19 செயலணி மூலமாக இக்குவல்லை யோனக்கப்புறையில் வாழுகின்ற மற்றும் ஏனைய பகுதிகளில் வாழுகின்ற எமது சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பணிவான அறிவுறுத்தல் அல்ல அறிவித்தல். அந்த வகையிலே எமது யோனக்கப்புறைய மையமாக கொண்டு சுமார் 1500 மேற்பட்ட பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு 127 பேர் தொற்றாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஊர் இந்த லாக்டவுனின் காரணமாக பல நெருக்கடிகளை எதிர்நோக்கியது. பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம சமூகத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் சுகாதார ரீதியாக, உள ரீதியாக, பண்பாடு ரீதியாக, கல்வி ரீதியாக, மார்க்க ரீதியாக துணை வகையான பாதிப்புகள், இதெல்லாம் அளவிட முடியாத பாதிப்புகள் நம்ம சமூகத்துக்கு. எனவே நாங்கள் எங்களோட ஊரில் நாங்கள் ஒரு கொரோனா அலையை எதிர்நோக்கி முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிற முடிஞ்சிருக்கும் என்று எமக்கு மீண்டும் ஒரு கொரோனா அலை எமது ஊருக்கு வராமல் நாங்கள் பாதுகாக்கிறது எங்களோட ஊரில் வாழ்கின்ற ஒவ்வொருவருடையும் கடமையாக அவசியமான பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களோட ஊரில் இந்த மீண்டும் ஒரு கொரோனா அலை வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், தகுந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்ற தொடர்பாக குறிப்பாக எல்லாரும் இருந்து கொள்ளணும். அந்த வகையில் கொரோனா காலப்பகுதியில் ஊர் லாக்டவுன் பண்ணப்பட்ட பீரியடில் கூட சிலர் பொறுப்பில்லாத முறையில் நடந்து கொண்டார்கள் என்பது கவலைக்குரிய விஷயம். மீண்டும் திறக்கப்பட்டால் மீண்டும் இன்னொரு கொரோனா அலை வராமல் தடுப்பது எல்லோருடையும் பொறுப்பாக இருக்கிறது. அதில் பாதிப்பு மீண்டும் ஒரு லாக்டவுனை நோக்கி எமது ஊரை தள்ளும். ஆகவே எல்லோரும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நான் எமது அணி சார்பாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் சில சில ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு ஞாபகமூட்டலுக்காகத்தான் இந்த விஷயத்தை பதிவிடுகிறோம். அந்த வகையிலே முதலாவது விஷயம், தேவையற்ற பயணங்களை எல்லோரும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதாவது தேவைக்காக வேண்டி யாராவது போவதாக இருந்தால் கண்டிப்பாக ஒருவரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும், நியமித்து கொள்ள வேண்டும். அவர் தான் எப்போதும் கடைகளுக்கு போவதாக இருந்தாலும் வருவதாக இருந்தாலும் நல்லது. அவர் பிசிஆர் செய்தவராக இருந்தால் மிகவும் சிறந்தது. ஆகவே இந்த ஒழுங்கை எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடித்து கொள்ளுங்கள். அதே போல் கடைகளுக்கு, சந்தைகளுக்கு, டவுனுக்கு எமது பெண்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்பாமல் தவிர்த்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னால், எங்களோட பெண்கள், முஸ்லீம் பெண்கள், அவர்கள் மாஸ்க் அணியாமல் அவருடைய பிடவை தொங்கலினால் அல்லது முந்தானையினால் முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். சிலரை கண்டால் அல்லது துறந்திருக்கிற தன்மைகள் நாங்கள் அவதானிக்கின்றோம். இவ்வாறான விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் மாஸ்கை அணிந்து கொண்டே போவதால் மிகச் சிறந்தது, மிக அத்தியாவசியமான தேவைகளுக்காக. அதேபோல் உள்ள பள்ளிவாசல்கள் திறக்க, லாக்டவுன் திறக்கப்பட்டதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு போக முடியும். ஆனால் பள்ளிவாசலுக்கு போவதாக இருந்தால் பள்ளிவாசலுக்கான சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள் இந்த காலப்பகுதியில் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை 100% வீதம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். அதேபோல் இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு ஊரில் சில வைபவங்களை நீங்கள் ஏற்பாடு செய்யாமல் இருப்பது நல்லம். திருமண வைபவங்களாக இருக்கலாம், அப்படியான பல வைபவங்கள், பர்த்டே பார்ட்டிகள், இப்படி என்று பல பார்ட்டிகள், வைபவங்கள் நடத்தப்படுகின்றன. இதன்போது ஒன்று கூடல்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் கொரோனா நோய் பரவுவதற்கு பெரிய காரணமாக அமைகிறது. அவ்வாறாக அவற்றை தவிர்த்து கொள்வது, பிற்போடுவது சிறந்தது. மிக அத்தியாவசியமான வைபவங்கள் நீங்கள் நடத்துவதாக இருந்தாலும் கூட கூட்டாக ஒன்றாக இணைந்து எல்லோரும் கூட்டாக சாப்பாடு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த விரும்புகின்றோம். அதேபோல் நீங்கள் வீடுகளில் ஆக்குகின்ற உணவு வகைகளை பக்கத்து வீடார்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆக்கி பகிர்வதை தவிர்த்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். அதன் மூலமாகவும் இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், எமது ஊரிலிருந்து முற்று முழுதாக கொரோனா நோய் அல்லது தொற்று இல்லாமல் போய்விட்டது என்று எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. சில சில தொற்றாளர்கள் இருக்க முடியும், அவர்கள் பிசிஆர் பரிசோதனை செய்து ஆப்பிடாமல் இருக்க முடியும், அல்லது செய்யாதமே காரணமாக ஆப்பிடாமல் இருக்க முடியும். அதன் காரணமாக ஊருக்குள் மீண்டும் இது பரவுவதற்கு காரணமாக அமைய முடியும். எனவே இந்த அறிவுறுத்தலில் கண்டிப்பாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதேபோல் வீடுகளுக்கு நீங்கள் உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்ற போது, மரக்கறி வகைகளை வாங்கி வருகின்ற போது, அல்லது ஏதாவது பொதிகளில் எடுத்து வருகின்ற போது அவற்றை கண்டிப்பாக நீங்கள் தொற்று நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். பான் போன்றவற்றை வாங்கி வந்தால் அவற்றை சூடேற்றி நீங்கள் உணவு உண்ணுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்குகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதேபோல்
இந்த காலப்பகுதியில் அடிக்கடி சில போது பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்படும். அவர்கள் பல ஊர்கள் நடைபெற்றிருக்கின்றன. லாக்டவுன் நீக்கப்பட்ட ஊர்களில் கடைகளில் திடீரென்று பாய்ந்து அங்கு பிசிஆர் நடத்தப்படுகிறது. பாதையில் நிறுத்தி ஆன்டிஜென் பரிசோதனை நடத்தப்படுகிறது. அவ்வாறு பரிசோதனை நடத்தப்பட்டால் சில போது சில ஆட்கள் பாசிட்டிவாக கண்டுபிடிக்கப்பட முடியும். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருடைய வீடுகள் நிரோதாயன தனிமைப்படுத்தப்படும். தனிமைப்படுத்தப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் அந்த ஒழுங்கை கண்டிப்பாக கடைபிடிக்கல், யாரும் வெளியே செல்ல வேண்டாம். அதே போல் அந்த வீடுகளுக்கு மற்றவர்கள் செல்வதை முற்றுமுழுதாக தடுத்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த காலப்பகுதியில் சில தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களே அந்த தொற்றாளரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள், ஃபஸ்ட் கான்டாக்டில் இருக்கின்றவர்கள், அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பிசிஆர் பரிசோதனை செய்து கொள்வது மிக சிறந்தது. அதே போல் அவருடைய நண்பர்களும் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். அந்த ஒழுங்கை கண்டிப்பாக பேணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த காலப்பகுதியில் பொது பிரயாண போக்குவரத்துகளை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்தது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளை, அது ரயில்வேதாக இருக்க முடியும், பஸ்ஸுகளாக இருக்க முடியும், அவ்வாறு பயன்படுத்துவதாக இருந்தாலும் கூட நீங்கள் முழுமையாக அந்த கொரோனாவுக்குரிய சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடித்து கொள்ளுமாறு வேண்டுகொள்கின்றோம். அதேபோல் கைகளை எப்போதும் சோப் போட்டு கழுவாமல் வாய்களை தொடுவதோ மூக்களை தொடுவதோ கண்களை தொடுவதோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த இடத்து கையினால்தான் நிறைய நோய்கள் பரவுகின்றன. எனவே இந்த ஒழுங்கை கண்டிப்பாக அடிக்கடி கைகளை கழுவுகின்ற அந்த ஒழுங்கை கடைபிடித்து கொள்ளுங்கள். அதேபோல் எப்போதும் நல்லொரு பழக்கம் என்னவென்றால் கண்டிப்பாக கையில் ஹேண்ட் சானிடைசர் ஒன்றை வைத்துக்கொள்வது, தொற்று நீக்க முடியல கையில் எப்போதும் வைத்துக்கொண்டு அடிக்கடி கைகளை தொற்று நீக்கம் செய்து கொள்வதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். அதேபோல் இந்த காலப்பகுதியில் இந்த ஒழுங்குகளோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை வளமையாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது. எல்லாரும் கண்டிப்பாக உரிய முறையில் ஃபேஸ் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள். அது தொடர்பான பல மாஸ்க் அணிவது தொடர்பாக மீண்டும் மாஸ்கை கலட்டினால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் எல்லாம், அந்த மாஸ்கை இந்த ஒழுங்கில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் யூடியூபில் எல்லாம் எல்லா இடங்களிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்ற அவற்றை கடைபிடிங்கள். அதேபோல் தன்னபர்களுக்கெல்லான இடைவெளியை எப்போதும் பேணிக்கொள்வதற்கு வகை செய்து கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் அந்த விஷயத்தை கடைபிடிங்கள். அதேபோல் பொது இடங்களுக்கு செல்லும் போதோ அல்லது பொது இடங்களிலிருந்து வருகின்ற போதோ கண்டிப்பாக இந்த சுகாதார ஒழுங்குகளை விதிமுறைகளை கடைபிடித்து கொள்ள வேண்டும். கைகள் ரெண்டையும் எடுத்து போயிட்டு வருகின்ற போது கைகள் ரெண்டையும் கண்டிப்பாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சந்தேகமான ஏதாவது பொருட்களை நீங்கள் தொட்டால் பிடித்தால் கைகள் ரெண்டையும் அடிக்கடி கழுவுகின்ற ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் வீட்டில் இருக்கின்ற போதும் கூட தூரத்தை பேணிக்கொள்வது மிக பொருத்தம். சில நேரம் ஒரு ஆளுக்கு நோய் இருப்பதாக சந்தேகம் இருப்பாக இருந்தால் அவர் வீட்டிலே தனியான ஒரு அறையிலே தனியான ஒழுங்குகளை அடைத்து கொள்ளணும். அவருக்கென்று தனியாக பாவனை பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே மற்றவர்களுக்கு, வயதாளிகளுக்கோ இணைய நோயாளிகளுக்கோ சிறிய குழந்தைகளுக்கோ அந்த நோய் பரவாமல் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒழுங்குகளை நீங்கள் விஷாலாக நமது ஊர் திறக்கப்பட்டதுக்கு பிறகு கடைபிடிப்பது மிக பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தோன்றிய சில ஆலோசனைகள். இது தவிர மிக பெருமதியான ஆலோசனைகள் உருவத்திலே காணப்பட முடியும். அவற்றை நீங்கள் கடைபிடித்து ஒழுகி ரெண்டாவது அலையொன்று எங்கள் ஊருக்கு வராமல் நாங்கள் பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்றால் நாங்கள் ஒரு மாதம் எங்கெல்லாம் நல்ல கஷ்டப்பட்டிருக்கிறோம், அவஸ்தப்பட்டிருக்கிறோம், துன்பப்பட்டிருக்கிறோம், நிறைய நெருக்கடிகளுக்கு உட்பட்டிருக்கிறோம். எனவே மீண்டும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு அப்படி ஒன்றாக இணைந்து இந்த விஷயத்தை கைகோர்த்து ஒற்றுமையாக முழு ஊரை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லோரும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளும் என்று மிக தாழ்மையாக நாங்கள் நமது யோனக்கப்புற COVID-19 செயலணி சார்பாக உங்களை வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.